முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 22ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவை வரும் ஜூலை 22ஆம் தேதி கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷத்திடம் கேட்கலாம். நௌஷத், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் மேகா. குறிப்பாக கூட 24ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று வரக்கூடிய 24ஆம் தேதி அமைச்சரவை கூடுவதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் என்பது மிக முக்கிய அனைத்து அமைச்சர்களையும் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தை அறிவித்த மனை கோரிக்கையிலும் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் எந்த நிலையில் இருக்கிறது, அது எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே குறிப்பாக அமலாக்கத்துறையுடைய சோதனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்டு கட்சியம் புலம் செய்து வருகிறார். மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பாக பொன்முடி அவர் இல்லத்தில் கூட தொடர்ந்து அமலாக்கத்துறை ரைடு மற்றும் அவர் கொடுக்கப்பட்ட சம்மன், இதை தொடர்ந்து அவர் நேற்று ஆஜரானது கூட நம்மால் பார்க்க முடியாத நிலையில் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு குறிப்பாக கொள்கை ரீதியான முடிவு எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆளுநர்களை அனுமதி கேட்டுதான் வர வேண்டும் என்று கூட ஏற்கனவே முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது கடந்த முறை செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்ட போது இந்த அறிக்கை வெளியிட்டிருந்தார். சிபிஐ உள்ளே சிபிஐ புலனாய்வுத்துறை பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இது போன்ற பல விவகாரம் வந்தது. மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட நேற்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். குறிப்பாக காரணம் இன்றி பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அமலாக்கத்துறையை ஏவல்துறையாக பயன்படுத்தி வருவதாகவும் தனக்கு எதிரானவர்கள் மீது அமலாக்கத்துறையை வைத்து ஏவுவதாக ஒரு கருத்தை தெரிவித்தார். அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என ஒரு கோரிக்கையை முதல்வருக்கு வைத்திருந்தார். அந்த அடிப்படை இது தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்னேகா, விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.